மனுஷங்களுடைய காலடி தடமே பதியாத உலகத்திலேயே மிகப்பெரிய குகை. அந்த குகைன்னு சொல்கிறத விட அது ஒரு தனி உலகம்தான். அந்த குகையை பற்றி படிக்கும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அதுலேயும் முக்கியமாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அங்கே வாழ்கிற உயிரினம் இருக்குல்ல, அதில் பல உயிரினங்களுக்கு கண்களே கிடையாதான். இன்னொன்று, அந்த குகைக்குள்ளே வாழ்கிற உயிரினங்கள் நிறைய வெள்ளைக்கடல் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கு சான்றாக பல ஃபோட்டோஸ் கூட இருக்குது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த காணொலி ஃபுல்லாக பாருங்கள். 2009 அந்த ஆண்டில் ஏப்ரல் மாதம் பிரிட்டிஷை சார்ந்த 3 பேருக்கு அங்கேருந்து அழைப்பு வருது. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன், ரிக், கிறிஸ். இவங்க 3 பேருக்குமே அட்வென்ச்சர் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. அதன் காரணமாக இவங்களுக்கு வியட்நாமுடைய போங் நா கா பேங் தேசிய பூங்காவை அலசி 6000 பணி வழங்கப்படுது. இப்போ இவங்க பயங்கரமாக பிளான்லாம் பண்ணுறாங்க, எப்படி நம்ம போகலாம், அந்த குகை பேர் என்ன, அந்த குகைக்கு எப்படிலாம் போகிறதுக்கான வழி இருக்குது அப்படின்னு ஆராயிறாங்க. அதன்படி சன் தூங் அப்படிங்கிற குகைக்குள்ளே போகிறாங்க. போனோன்னே அங்கே இருக்கிற நீர்வழி பாதையை பார்த்து அப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விஷயமா ஒன்று பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா, யாருமே எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய குகையோட அந்த நீர்வழி பாதை இணையுது. அதை அப்படியே பிரமிச்சு பார்க்குறாங்க. இப்போ நார்மலாகவே குகை அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு மனுஷன் குனிஞ்சு போகும்போது எவ்வளோ ஹைட் இருக்குமோ அதுதானே. ஆனால் இந்த குகை கிட்டத்தட்ட 200 மீட்டர் ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் 503 மீட்டர் வரைக்கும் கூட உயரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சன் தூங் குகைக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குகையை பார்க்கும்போது, அங்கே 5000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சான்று இருந்திருக்கு. ஆனால் இந்த குகையில் அப்படி எந்த விதமான அடையாளமோ இல்லைன்னா சான்றோ கிடைக்கல. எந்த மனுஷ பாதமும் படாத ஒரு ஃப்ரெஷ்ஷான இடம் இது. இவ்வளோ விஷயங்கள் ஆச்சரியமாக இருந்தால் கூட முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குகைக்குள்ளே நிறைய உயிரினங்கள் இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அணில், எலி, வவ்வால், சிலந்தி, நிறைய பறவைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதில் பெரும்பாலும் எல்லாமே வெள்ளை நிறத்தில் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது அப்படி எல்லாமே வெள்ளைக்கலரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் பல உயிரினங்களுக்கு கண்ணே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. யோசிச்சு பாருங்கள், அந்த பெரிய குகைக்குள்ளே இருக்கிற எந்த உயிரினங்களுக்கும் கண் இல்லை அப்படின்னா எவ்வளோ விசித்திரமாக இருக்குல்ல. அப்புறம் ஒரு குகை அப்படின்னா நம்ம உள்ளே போனோம், சில விஷயங்கள் தெரியணும்னா வெளிச்சம் ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த குகையிலேயே 2 இடத்துல மட்டும்தான் வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தின் மூலமாக நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த குகைகள் காடு அப்படின்னா முக்கியமாக மரங்கள் இருக்கும்ல, மரங்களுடைய உயரம் எவ்வளோ அளவுக்கு இருக்கும் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட எல்லா மரங்களுமே 50 மீட்டருக்கு மேலே உயரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குகையோட சிறப்பு என்ன, இவ்வளோ பெருசாக இருக்கே அதுவான்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற உயிரினங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. முக்கியமாக கிட்டத்தட்ட 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற சூழல் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயே அழகான இடங்கள், நீச்சல் குளங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஓகே நம்மளும் அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். ஆக்சலிஸ் அட்வென்ச்சர் டூர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமாக தான் அந்த குகைக்கு நம்ம போக முடியும். இதை குறித்து அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு அவங்க 1000 பேர் மட்டும்தான் அதுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க. அப்படி அனுப்புகிறவங்க கூட சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸுக்காக சில பேர் இருப்பாங்க, அவங்க பாதுகாப்புக்காக. அதுலேயும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, பிப்ரவரி மாதத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் தான் அனுமதிக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வெளியில் தெரிகிறதுக்கு முன்னாடி அந்த வியட்நாமில் இருக்கிற அந்த பகுதி ரொம்ப ஏழ்மையான பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் திடீர்னு இந்த விஷயம் பயங்கரமாக பூமாகி இப்போ பல டிராவலர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றுலா பயணிகள்லாம் வந்து அந்த இடமே ரொம்ப செழிப்பாகவும் மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, இங்கே போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் காசு இப்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னப்பா ஒரு டூரை போட்டுற வேண்டியதானே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை ஜாட் ஜெனோ என் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.